வணக்கம், வெல்கம் டு கதை திரட்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, எழுத்தாளர் அனுராதா ரமணன் அவர்களின் காதலே நிம்மதி. நல்லவன் ஒருவன் வலியே வந்து காதலித்த போது அவனை உதறிவிட்டு பின் காலமெல்லாம் ஏங்கிய ஒருத்தியின் கதைதான் காதலே நிம்மதி. அன்பை தொலைத்துவிட்டு பின் தேடி அலையாமல் நல்ல இதயங்களை இனம் கண்டுகொள்ள இந்த நாவல் உதவும் என்கிற நம்பிக்கையோடு இந்த கதையை இங்கே பதிவிடுகிறேன். நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். அப்பா முன்போல இல்லை, நிறைய மாறிவிட்டார். குனிந்த தலையை உயர்த்தாவிட்டாலும் புவனாவின் மனதில் ஓடிய எண்ணம் இது. பழைய அப்பா இப்படி இருக்க மாட்டார். வீட்டு பெண்களை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டினர் வருகிறார்கள் என்றால் முதல் நாள் காலையிலிருந்தே ஓரிடத்தில் நிற்காமல் பறப்பார் அவர். குமுதா, அம்மா ஸ்வீட் என்ன செய்ய போகிறான்னு கேளு, ஓடு. இந்தா பால் எத்தனை லிட்டர் வேணுமோ இப்போவே சொல்லிடு, திடீர்னு சொன்னால் அவன் முறுக்கிப்பான். ஏண்டா டே, உனக்கு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் கூடத்தில் வந்து நின்று செருப்பை கழட்டி போடாதேன்னு. இது என்ன வீடா பேட்டா கடை ஷோரூமா? எத்தனை செருப்பு, எத்தனை பூட்ஸ், முதலாவது இத்தனை தலைங்க நம்ம வீட்டில் இருக்கா? இல்லை தெருவில் போகிறவனுங்கெல்லாம் நம்ம வீட்டில் வந்து செருப்பை கட்டி போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற பிள்ளையார் கோவிலுக்கு போகிறானா? ரெண்டு கவளி கும்போணம் வெத்தலை, சுருள் சீவல், வாசனைப்பாக்கு, ரோஸ் சுண்ணாம்பு எழுதிட்டியா? பையனோட தாத்தா உள்ளே நுழைஞ்சதும் நீட்டிடணும். அவர் ஓகேன்னா பையனும் ஓகே தானாம். வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணையும் கட்டி கொடுத்து அனுப்பும் வரையில் இந்த கவனிப்பிலோ உற்சாகத்திலோ எள்ளளவும் குறைந்ததில்லை. நாளைக்கு ஸ்டேஷன் மாஸ்டர் ரங்கநாதன் வீட்டில் பொண்ணெடுத்தேன். கல்யாணமானதும் ரயிலுக்கு பச்சை கொடி காட்டி விரட்டி அடிக்கிற மாதிரி பிள்ளை வீட்டுக்காரங்களையும் விரட்டி அடிச்சிட்டான்னு ஒரு சொல் வரக்கூடாது பாரு. எனக்கு பேரு தாண்டா முக்கியம். இப்படி சொன்னவர் இரண்டு நாட்களுக்கு முன்னால் கூட பெரியவள் கல்பனாவின் இரண்டாவது பிரசவத்தை இங்கேயே வைத்து கொள்ளலாம் என்று சம்பந்திகளுக்கும் மாப்பிள்ளைக்கும் கடிதம் எழுதியவர். மூன்றாவது பெண் குமுதாவின் கணவருக்கு ஸ்கூட்டரில் ஆஃபீஸில் போகும்போது சின்ன விபத்து ஏற்பட்டு அதனால் முழங்காலில் மாவுக்கட்டு போட்டிருக்கிறது என்கிற செய்தி கேட்டதும் துடித்து போய் அடுத்த ரயிலிலேயே கிளம்பி திருச்சிக்கு போய் பார்த்துவிட்டு வந்தவர். அத்தனை ஏன்? இரண்டு மகன்களுக்கும் திருமணம் நிச்சயமானதும் சம்பந்தி வீட்டுக்கு தினமும் காலையும் மாலையும் ஓடி அவர்களுக்கு சத்திரம் பார்ப்பதிலிருந்து தேங்காய்ப்பை அச்சடிப்பது வரையில் அத்தனையையும் செய்து கொடுத்த அதே மனிதர்தான் இப்பொழுது கூடத்து சோஃபாவில் கால் மீது கால் போட்டு மிதப்பாக அமர்ந்தபடி புவனாவை பெண் கேட்டு வந்திருப்பவர்களிடம் படு அலட்சியமாய் பேசி கொண்டிருக்கிறார். இந்த வீட்டில் பொண்ணு இருக்கிறதா யார் சொன்னாங்க? புரோக்கர் தனபால். ஆமாம், அவனுக்கு இதே பொழப்பாக போச்சு. ஒரு தடவை சொன்னால் புரியாது மனுஷனுக்கு. அவரை சொல்லி குத்தம் இல்லைங்க. எங்கள் பையன் டாக்டருக்கு படிச்சிருக்கான், உங்கள் பொண்ணும் ஹவுஸ் சர்ஜனாக இருக்கிறதா கேள்விப்பட்டோம். ஓஹோ, ஒன்று லட்சக்கணக்கில் செலவழித்து வாங்கியிருக்கீங்க, இன்னொன்று லட்சக்கணக்கில் வரவில் வைக்கிறதுக்காக. ரொம்ப சரி, நல்ல வியாபாரம் மூலதான். ஊர் ஏது காரக்குடியா? இல்லைங்க, சேலம். பணம் பண்ணணும்னு நோக்கம் இல்லைங்க. பையனுக்கு நாங்களே ஒரு நர்சிங் ஹோம் கட்டி கொடுத்துருக்கோம். வரப்போகிறவளும் டாக்டராக இருந்தால் தேவலைன்னு பையன் ஆசைப்பட்டான். நாங்களும் தனபால்கிட்ட சொல்லி வச்சுருந்தோம். உங்களுக்கு இஷ்டமில்லைன்னா நாங்கள் வர்றோமுங்க. வந்தவர்கள் எழுந்து விட்டார்கள். இது நேரம் வரையில் சமையலறையின் ஒரு கழித்த கதவின் வழியே கூடத்தில் நடக்கும் நாடகத்தை பார்த்து கொண்டிருந்த பார்வதி, புவனாவின் தாய், இதற்கு மேலும் பொறுக்க மாட்டாதவளாய் ஓடி வந்தாள். நல்லா இருக்கே, உட்காருங்க. அவர் அப்படித்தான் பேசுவாரே தவிர மனசில் ஒன்றும் கிடையாது. இருங்க, காஃபி பலகாரம் எல்லாம் வருது. புவனா போயேன், போய் அண்ணியை கேட்டு வாங்கிட்டு வா. புவனாவுக்கு ஏதோ ஒரு விதமாய் அந்த இடத்தில் இருந்து நகர முடிந்ததில் நிம்மதி. வேகமாய் எழுந்து உள்ளே போகிறாள். டாக்டருக்கு படித்த பொண்ணுங்கிறதுக்காக இவங்க ஓடி வந்திருக்காங்களே, இவளை பற்றின சங்கதி எதுவும் இவங்க காதில் விழாமத்தான் இருக்குமா என்ன? பெரிய அண்ணி விசாலி. தனபால் சொல்லித்தானே வந்திருக்காங்க. அந்த ஆளுக்கு நம்ம வீட்டு லேடி டாக்டரை ஒருத்தன் கண்மூடித்தனமாக காதலிச்சு காதல் கைகூடாமல் தற்கொலை செஞ்சுக்கிட்டதும் தெரியும். இப்போ போன மாதம் எவனோ ஒரு டாக்டரோட ஊட்டியில் ஒரு வாரம் தங்கிட்டு வந்ததும் தெரியும். சின்ன அண்ணி சரசு. தெரிஞ்சுமா வந்திருக்காங்க? ஆமாம், எல்லாம் டாக்டருக்கு படித்த பொண்ணுங்கிற மோகம்தான், வேற என்ன.
மாமாவுக்கு கோபம் வர்றதுலேயும் ஒன்றும் தப்பில்ல. புவனா ஆடாமல் செய்யாமல் அங்கேயே நின்றாள். வெளியே அப்பா பிள்ளை வீட்டாரிடம் வெட்டி வெட்டி பேசும்போது வராத கண்ணீர் இப்பொழுது முட்டி கொண்டு வர, என்ன புவனா இங்கேயே நின்றுட்ட, அவங்கள எத்தனை நேரம்தான் பேசி சமாளிக்கிறது? பார்வதியின் குரல் கேட்டு எட்டி பார்த்த இரண்டு மருமகள்களின் முகமும் சட்டென சுருங்கியது. இவ எத்தனை நேரமா இங்க, சரியா போச்சு? இதற்குள் பெரியவள் தான் சமாளித்து கொண்டு குரலை உயர்த்தினாள். என்ன அத்தை, காஃபி வேணும்னா குழந்தைங்க யார்கிட்டையாவது சொல்லி அனுப்பக்கூடாதா? புவனவத்த அனுப்பணுமா? பொண்ணை இத்தனை படிக்க வச்சிருக்கோம், இன்னும் எதுக்காக இந்த சம்பிரதாயமெல்லாம்? நீ சொல்லிட வேண்டியதுதானே புவன், ஸ்டெத்தாஸ்கோப் பிடிக்கிற கையால் காஃபி பலகாரத்தட்டு பிடிக்க மாட்டேன்னு. எது எப்படியானாலும் அப்பாவோட மருமகள்கள் ரெண்டு பேருமே நடிகையர் திலகங்கள் தான். புவனா ஈரம் படர்ந்த இமைகளை ஒரு முறை கொட்டி சிரித்தாள். கொடுங்க, டாக்டருக்கு படித்தவங்க இதையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு ஏதாவது சட்டம் இருக்கா என்ன? அவள் சொல்ல சின்ன அண்ணி காது தொங்கட்டான் குலுங்க சிரித்தபடி காஃபி தட்டை எடுத்துக்கொண்டு கூடத்துக்கு ஓடினாள். சட்டம் என்ன சொன்னா என்ன, எங்கள் வீட்டு டாக்டரம்மா வேலை செய்யக்கூடாது, அவ்வளவுதான் நான் சொல்வேன். அத்தை, பையனோட அப்பா மட்டும்தான் வந்திருக்காரா இல்லை பையனே வந்திருக்காரா? புவனாவுக்கு சின்ன அண்ணி சரசுவின் சாமர்த்தியம் தெரியும். இப்போது தட்டுக்களை எடுத்து போவது மாமியாருக்கோ நாத்தனாருக்கோ உதவி செய்வதற்காக மட்டுமல்ல. மாப்பிள்ளை வந்திருக்கிறானா? அப்படி வந்திருந்தால் எப்படி இருக்கிறான்? முன் வழுக்கையா, நரையா, டொக்கு கண்ணம்மா, பீர் தொப்பையா, கருப்பா சிவப்பா, இல்லை புவனாவைப் போலவே புது நிறமா? இதையெல்லாம் பார்க்கத்தானே போகிறாள். அப்படி போய் பார்த்துவிட்டு வந்தால்தானே பெரிய ஓரக்கத்தியிடமும் இன்னும் வீட்டு வேலைக்காரர்களிடமும் கொட்டி முழக்கலாம். ஐயோ, அதை நினைத்தாலே வயிறு கலங்குவது போல. தன்னை பெண் கேட்டு வருபவர்களை பற்றி ஒரு பட்டியலே போட்டு அண்ணன் மனைவிகள் பேசிக்கொள்வதை நினைத்தால் உண்மையிலேயே புவனாவின் வயிற்றில் அமிலம்தான் சுரக்கும். போன தடவை தஞ்சாவூரிலிருந்து வரன் கேட்டு வந்தவர்களை அப்பா துரத்தி அனுப்பிய போதே அவள் கூறினாள்தான், நான் தான் கல்யாணமே வேண்டாம்னு சொல்கிறேன்ல, எதுக்காக வந்தவங்களையெல்லாம் உட்கார வச்சு நெஞ்சு அறுக்கிற மாதிரி பேசி விரட்டுறீங்க? விரட்டலை, உட்கார வச்சு பேசுகிறேன். இது மாதிரி என் மகளால் ஒருத்தன் தூக்க மாத்திரை முழுங்கிட்டு செத்தான், இன்னொரு குடும்பம் அதுவும் கீழ் சாதிக்காரங்க, இவளால் என்னைக்கு அறிவாளை தூக்கிட்டு வரப்பாரங்களோ தெரியல. இப்படி ஒரு எக்கனங்கெட்ட பொண்ணை பெற்று வச்சுருக்கேன், எப்படி கல்யாணம் செஞ்சு கொடுப்பேன்னு கேட்க சொல்கிறியா? நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நான் இங்கே இருக்கிறது பிடிக்கலைன்னா சொல்லுங்கள், எங்கேயாவது லேடிஸ் ஹாஸ்டலில் போய் தங்கிக்கிறேன். இவள் இப்படி சொன்னதற்கு அண்ணன்கள் இருவரும் அவமானத்தில் முகம் சிவக்க கத்தினார்கள். இங்கே எங்கள் கண்காணிப்பில் இருக்கிறப்பவே உன்னை பற்றி நாராசாரமாக செய்தியெல்லாம் வர்றது, இன்னும் ஹாஸ்டலில் போய் தங்கினியானா அவ்வளவுதான், குடும்பமே தூக்கில் தொங்க வேண்டியது தான். இந்த வார்த்தைகளும் ஏசல்களும் அந்த வீட்டில் ஒன்றும் புதிதில்லை. ரங்கநாதன் பார்வதி தம்பதியருக்கு அழகிரியும் கண்ணனும் மூத்த குழந்தைகள். முதல் இரண்டு ஆண்களுக்கு பிறகு பிறந்ததாலோ என்னவோ கல்பனா அந்த வீட்டுக்கு செல்ல பெண். நாலாவதுதான் புவனா. கல்பனாவுக்கும் இவளுக்கும் 10 மாதம்தான் வித்தியாசம். இத்தனை சுருக்கில் அடுத்த குழந்தை வேண்டாம் என்று கண்ட மருந்தையும் மாத்திரையையும் விழுங்கியும் எல்லாவற்றுக்கும் வெப்பே காட்டிவிட்டு பிறந்தாள் என்று அம்மாவை பெற்ற பாட்டி அடிக்கடி சொல்லுவாள். கடைசி கடைசி கட்டி மாம்பழம்தான் குமுதா. புவனாவுக்கும் இவளுக்கும் நடுவில் மொத்தமாய் 4 வருட இடைவெளி. குமுதாவுக்கு போன பங்குனியில் கல்யாணம். 18 வயசில் இத்தனை சுருக்க ஒரு பெண்ணுக்கு திருமணம் தேவையா என்று ஊரும் உறவும் திகைத்து கேள்வி கேட்க ரங்கநாதன் இறக்கை கட்டி கொள்ளாத குறையாக ஓடி ஓடி மாப்பிள்ளை தேடி பிடித்ததும், வீட்டின் கடைசி கல்யாணம் என்பது போல பணத்தை வாரி இறைத்ததும் பார்வதி மட்டும்தான் புலம்பிக் கொண்டே இருந்தாள். ஏங்க, புவனாவுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ண வேண்டாமா? இப்படி அவளை மட்டும் நிற்க வச்சுட்டு கடைசி பொண்ணு வரைக்கும் நீங்கள் மாப்பிள்ளை பார்த்து முடிச்சிருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லை. அந்த பொண்ணு என்ன நினச்சிக்கும்? என்ன நினைக்கிறதுக்கு இருக்குது, எல்லாமே தெரிஞ்ச சமாச்சாரம் தானே. இவளுக்கு போய் இப்போ நான் மாப்பிள்ளை பார்த்தா தான் ஊரு உலகமும் கைகொட்டி சிரிக்கும். குமுதா கல்யாணம் முடியற வரைக்கும் ஆவது அவளை கொஞ்சம் அடக்கி வையி. புவனா அப்பா சொல்ல வேண்டிய அவசியமே இல்லாமல் அடங்கித்தான் போயிருந்தாள். 5-6 வருடங்களுக்கு முன் புவனா எப்படி இருப்பாள் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் மும்பையில் உள்ள
தானே என்கிற சிறு கிராமத்துக்கு போக வேண்டும். ரங்கநாதன் அங்கேதான் ரயில்வே ஸ்டேஷன் மாஸ்டராக இருந்தார். குடும்பமும் அங்கேதான். பெரியவன் படிப்புக்காக பார்வதி மட்டும் சென்னையில் குடித்தனம் போட்டிருந்தாள். தானேயில் பார்வதியின் தாய்தான் பேர குழந்தைகளுடன். இதில் கண்ணன் மும்பையிலிருந்த பொறியியல் கல்லூரியில் கடைசி வருடம். கல்பனாவுக்கு படிப்பை தவிர மற்ற எல்லாமே மிக சுலபமாக இருந்தது. படிப்பில் சூட்டிகை புவனாவும் குமுதாவும் தான். எது ஒன்றானாலும் கல்பனாவும் குமுதாவும் அழுதே காரியத்தை சாதித்து கொண்டு விடுவார்கள். நீதான் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயே. புவனைவை பார்த்து வீசப்படும் வார்த்தைகள் இவை. நல்ல துணி என்றால் பெரியவளுக்கும் சிறியவளுக்கும் தான் முதலில். கல்பனா கட்டி அழுத்த பாவாடையும் சிற்றாடையும் தான் புவனாவுக்கு. குமுதா சின்னவள், தேகமும் ஒடுங்கினாற்போல. ஆதலால் போட்டியின்றி வெற்றி பெறுவாள். கண்ணனின் சிநேகிதன்தான் கிஷோர், வசதி படைத்த பெரிய மனிதர் வீட்டு பிள்ளை. நண்பனுடன் அவனுடைய வீட்டுக்கு வந்தால் சமையல் கட்டு வரையில் உரிமையுடன் வந்து பாட்டியிடம் கேட்டு வாங்கி சாப்பிடுவதும், நண்பனின் சகோதரிகளை அனாயசமாய் வம்புக்கு இழுப்பதும், ஏ கல்பனா நிறைய முட்டை வாங்கிட்டு வந்தியாமே, தோ ஆம்லெட் பனாக தேகோ, போடா டே அப்பா இந்த கிஷோரை பாரியன் எரும மாடு, நான் எரும மாடா, தும் கதே ஹோ. ரங்கநாதன் இவர்களை சமாதானப்படுத்த வர வேண்டும். அது போன்ற சமயங்களில் கிஷோர் ஒரே அடியாக தான் பேசியதை திருப்பி போட்டு விடுவான். சாச்சாஜி, நான் ஒன்றும் தப்பாக சொல்லிடலை, ஆனாலும் உங்கள் பெரிய பொண்ணுக்கு எரும மாடுனா தனி பிரியம் போல இருக்கு. தினமும் எரும தயிர் வேணும்னு சொல்லிட்டு இருந்தா. எரும தயிர் சாப்பிட்டா கொழுப்பு நிறைய ஏறிடுன்னு சொன்னேன், பாருங்க அது பொறுக்கலை, கோபம் வந்துடுச்சு, என்னை கழுதைன்னு திட்டா. இல்லைப்பா பொய் சொல்கிறான், இவன் தான் என்னை கழுதைன்னு சொன்னான், குமுதாவை வேணுமானாலும் கேட்டுப்பாரு. சே, இதுக்காக அந்த குழந்தை எதுக்கு எடுக்கிற, குமுதா நல்ல பொண்ணு. கிஷோர் சிரிக்க கண்ணன் நண்பனுக்கு பரிந்து வருவான். சொன்ன என்னடி கழுதைன்னா ரொம்பவும் வசதியாக சொல்லிட்டான், பாவம் கழுதைங்கெல்லாம் வருத்தப்படும். இத்தனை அமர்க்களத்துக்கு நடுவில் புவனா மட்டும் தன் காரியத்திலேயே கண்ணாக இருப்பாள். கிஷோர் அவளை நாலு பேர் எதிரில் சீண்டியதே இல்லை. அது மட்டுமில்லை, அவளை பார்க்கும் பார்வையிலேயே கரிசனம் வழியும். புவனா நிறைய படிக்கிற போல இருக்கு, படிப்படி, என் சிஸ்டர் கூட நல்லா படிப்பா, நிறைய மார்க் வாங்கினா அவளை மெடிக்கல் காலேஜில் சேர்த்து விடுறதா டாடி சொல்லியிருக்கார். டே, இவன் நல்ல மார்க் வாங்கினாலும் மெடிக்கல் காலேஜெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாது. உங்கள் அப்பாவுக்கு தான் எல்லா காலேஜ்லேயும் வாய்ஸ் உண்டே, இவளை ஒரு பிஏ வாங்கி கொடுத்துட சொல்லு, பூனைக்குட்டி மாதிரி போயிட்டு வந்துட்டுருப்பா. கண்ணன் சொல்வதில் கிண்டல் கலந்திருந்தாலும் உண்மை அதுதான். பெண் குழந்தைகளை அதிகம் படிக்க வைக்கிற குடும்பம் இல்லை அது. மிகவும் நன்றாக படித்தாலே பியூசி வரையில் படிக்கிவிட்டு பின் அப்படியே காலை ஒடித்து போட்டு வீட்டோடு உட்கார வைத்து வரன் தேடுகிற சாதாரண நடுத்தர பழமையில் ஊறிய குடும்பம்தான் அது. பொம்பளைகளை அதிகம் படிக்க வைக்கிறதே தப்பு, அப்புறம் அதுக்கேற்ற மாப்பிள்ளை தேடணும், அதுக்கேற்ற சீர் செனத்தின்னு தொங்கணும், பத்தாம் கிளாஸுக்கு மேலே ஓட விடவே கூடாது. இப்படி பேசுகிற குடும்பத்தில் பிறந்த புவனா வகுப்பில் மட்டுமில்லை, பள்ளியிலேயே எல்லாவற்றிலும் முதலாக வந்தாள். பள்ளி இறுதித் தேர்விலோ மாநிலத்திலேயே முதலாவதாக வந்து பத்திரிகைகளாலும் அக்கம் பக்கத்தவர்களாலும் பாராட்டி பெற்று அடுத்து என்ன செய்வது என்று நகத்தை குறித்து கொண்டிருந்தாள். ரங்கநாதனுக்கு அது இக்கட்டான நிலைதான். பெரியவளுக்கே அப்பொழுதுதான் வரம் தேடி கொண்டிருந்தார். மூத்தவன் அழகிரி படிப்பை முடித்து அப்பொழுதுதான் ஒரு உத்தியோகத்தில் சேர்ந்திருந்தான். ஏதோ இருக்கிற சேமிப்பையெல்லாம் வைத்து கொண்டும் கிராமத்தில் இருக்கும் துண்டு நிலத்தை விற்றும் கல்பனாவின் திருமணத்தை தடபுடலாய் நடத்திவிடலாம். புவனாவுக்கு இன்னும் 4-5 வருடங்கள் போகலாம். இப்பொழுதுதானே 17 வயதாகிறது. அது சரி, அதுவரையில் வீட்டில் உட்கார வைத்து கொண்டிருப்பதா? ஏதோ படிக்க ஆசைப்படுகிறாள். அவள் வாங்கியுள்ள மதிப்பெண்களுக்கு அரசாங்க உதவித்தொகை கூட கிடைக்கலாம். அவரை மேலும் யோசிக்க விடவில்லை கிஷோர். மருத்துவக் கல்லூரியில் சேர தன் தங்கைக்கு நுழைவித்தாள் வாங்கி பூர்த்தி செய்து அனுப்பிய போது புவனாவுக்கும் ஒன்றை அனுப்பி வைத்தான். ஐயோ, மெடிக்கல் காலேஜா? எங்கள் அப்பா அதோட உசிரியே விட்டுருவார்டா. அதெல்லாம் வேண்டாம், ஏதாவது ஆர்ட்ஸ் காலேஜில் இடம் வாங்கி கொடு போதும். இதுக்கு கட்டுற பணத்தில் எங்கள் வீட்டில் ஒரு மாதம் மளிகை வாங்கிடுவோம். நீ பேசாமல் இருடா, எல்லாம் நான் கவனிச்சுக்கிறேன். என் தங்க நகத்துக்கு பூசுகிற சாயக்குப்பி விலையை விட புவனாவோட காலேஜ் ஃபீஸ் கம்மியாக தான் இருக்கும். சுப்ரகோ. கிஷோரை விடவும் அவனது தந்தை மிகுந்த தாராள மனசு.
எத்தனையோ ஏழை குழந்தைகளுக்கு பள்ளிக்கூட சம்பளமும் புது துணிகளும் வாரி வழங்குபவர். இதற்காக ஓர் அறக்கட்டளையே நிறுவியிருக்கிறவர். எல்லாவற்றுக்கும் மேலே தவமிருந்து பெற்ற ஒரே மகனிடம் உயிரியை வைத்திருக்கிறவர். கிஷோருக்கு மூன்று அக்காக்கள், இரண்டு தங்கைகள். நடுவில் பிருந்தாவனத்து கண்ணன் போல இவன். அதனாலேயே கிஷோர் என்று பெயர். பப்பா, ராகினிக்கு சீட் கிடைக்கிறதோ இல்லையோ, புவனாவுக்கு கிடைக்கணும். மார்க் தேகோ ஜி, ஷி இஸ் வெரி ஸ்மார்ட். அவருமே புவனாவின் மதிப்பெண்களை பார்த்து அசந்துதான் போய்விட்டார். மருத்துவக் கல்லூரியிலிருந்து நேர்முக தேர்வுக்கு அழைப்பு வந்தபோது ரங்கநாதன் திகைத்து போய் தனது மகனின் தோளை தட்டு உலுக்கினார். என்னடா இது, உன் சிநேகிதம் பெருசாக இழுத்து விடுறான். கண்ணன் பெருமையாய் சிரித்தான். கிஷோரோட குணமே அலாதிப்பா. இன்றைக்கும் எங்கள் கிளாஸில் அவன் சம்பளம் கட்டி படிக்க வைக்கிற மாணவர்கள் நாலு பேர் இருக்காங்க. எல்லாத்துக்கும் அவன் ஒரு வழி செஞ்சு வச்சிருப்பான், கவலையப்படாதீங்க. நிச்சயமான கணிப்பு அது. புவனாவுக்கு மருத்துவக் கல்லூரியில் இடம் கிடைத்தது. அது மட்டுமல்ல, இவர்கள் இருக்கும் தானேகிலிருந்து பரேலில் உள்ள கஸ்தூரிபா மருத்துவக் கல்லூரிக்கு தினமும் 2 மணி நேரம் போக வர ஆகுமாதலால் அவன் தங்கை ராகினியுடன் மருத்துவக் கல்லூரி விடுதியிலேயே தங்க வசதி. இத்தனைக்கும் ஆகும் செலவை கிஷோரின் குடும்ப அறக்கட்டளை ஏற்றுக்கொண்டது. அன்றைக்கு ரங்கநாதன் கூட நெகிழ்ந்து போய் சொன்னார், கிஷோரோட அப்பாவுக்கு மட்டுமல்ல, அவனுக்குமே நீ விழுந்து கும்பிடலாம். உனக்கு எப்பேற்பட்ட வாழ்க்கையை கொடுத்திருக்கான். புவனா விழுந்து கும்பிடவில்லை. ஆனாலும் மனப்பூர்வமாய் கை குவித்து நன்றி சொன்னாள். கிஷோரண்ணா, ரொம்ப தேங்க்ஸ். நான் மெடிக்கலில் சேருவேன்னு நினச்சே பார்க்கல. முஜே பாய் மத் புலாவோ மே தும்சி பியார் கர்த்தா ஹூ. என்னது புரியல, நான் உன்னை லவ் பண்ணுறேன். கிஷோர் சிரித்தான். புவனா அவனுக்கு மேல் இடி இடி என சிரித்தாள். வளர்ந்திருந்தாலும் கிஷோருக்கு இந்த கால இளைஞர்களைப் போல பெண்களை கண்டால் குழைவது, இரு பொருள்பட பேசுவது, காதல் கடிதங்களை தட்டிவிடுவது போன்ற சில்லறைத்தனமான ஆசைகள் எல்லாம் இல்லை. பெரிய இடத்து பையன் என்றாலும் மிகவும் கண்ணியமான முறையில் வளர்க்கப்பட்டிருந்தான். பெற்றோரை பொறுத்தவரையில் அவன் இன்னமும் குழந்தைதான். அக்காக்களுக்கு குறும்பும் விளையாட்டும் நிறைந்த சின்ன கண்ணன், தங்கைக்கோ பாசத்தை கொட்டும் அண்ணன். புவனாவுக்காக அவன் தன் அப்பாவிடம் சொல்லியும் விண்ணப்ப படிவங்களை வாங்கி வந்தும் செய்யும் அமர்க்களத்தை பார்த்து தமக்கைகள் தங்களுக்குள் புன்னகைத்து கொண்டனர். என்ன தம்பி ஒரேடியாக உருகிறான், இப்படி தங்களுக்குள் பேசி கொண்டனர். ராகினியோ தங்கை என்கிற உரிமையில் ஒரு படி மேலேயே போய் கேட்பாள், ஹே அந்த புவனாவை நீ லவ் பண்ணுறியா? ஏன் பண்ணக்கூடாதா? எனக்கு தெரியாதுப்பா, அப்பா உனக்காக பெரிய இடத்துல இருந்தெல்லாம் பொண்ணு பார்க்குறாரு. இருக்கட்டும், அப்பாவுக்கு படித்த பொண்ணுனா ரொம்ப பிடிக்கும். அவன் மார்க்கை பார்த்தே இல்லை. ரொம்பத்தான் அலட்டிக்காத. காலேஜில், அதுவும் மெடிக்கல் காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் தான் அவளோட புத்திசாலித்தனம் தெரியும். பாரு பாரு, கோல்டு மெடல் வாங்க போகிறா. நம்ம ட்ரஸ்டில் மெடிக்கல் காலேஜில் முதலாக வர ஸ்டூடெண்ட்டுக்கு தாத்தா பேரில் ஒரு கோல்டு மெடல் வருஷா வருஷம் கொடுப்போம் இல்லை, அதை இவ தான் வாங்க போகிறா. அதுக்கப்புறம் பப்பாகிட்ட சொல்லி டும் டும் டும். உளராத, அவ உன்னை லவ் பண்ணுறாளா? சீச்சி, அது சின்ன பொண்ணு, படிப்பு தவிர வேறு எதுவும் தெரியாது அவளுக்கு. ஆனால் கண்டிப்பாக அவள் என்னை லவ் பண்ணுவா. என்னை விட அழகான இளைஞன் இந்த பம்பாயிலேயே கிடையாது. அவன் மார் தட்டி கொள்ள ராகினி விழுந்து விழுந்து சிரிப்பாள். புவனாவை கல்லூரி பெண்கள் விடுதியில் கொண்டு சேர்த்து விட்டு திரும்பிய போது விடுதி வாசல் வரையில் வந்து அண்ணனை வழி அனுப்பிய போது கூட ராகினி ரகசியமாக கேட்டாள், நீ என்ன சொன்னேன்னு அவ இப்படி சிரிக்கிறா? உஷ், அதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. அண்ணனுக்கும் அவனுக்கு மனைவியாக வரப்போறவளுக்கும் நடுவில் 1000 விஷயங்கள் இருக்கும், கண்டுக்க கூடாது நீ. சீப்போ, ரொம்பத்தான் அலட்டிக்காத. என்னோட தானே தங்க போறா, நானே அவகிட்ட மெதுவாக கேட்டுக்கிறேன். கிஷோர் திடுக்கிட்டான். முதல் முறையாக கவலைப்பட்டான். ஏய், என்ன நீ, என் காதலையே கெடுத்துடுவ போல் இருக்கு. இப்போத்தாமா அது அரும்பியிருக்கு, இன்னும் மொட்டாகி மலர நாள் ஆகும். அதுக்குள்ளே எதையாவது சொல்லி அவளை பயமுறுத்திடாத. எல்லாத்துக்கும் ஒரு காலம் வரணும். ராகினியும் புவனாவிடம் தன் அண்ணனை பற்றி எதுவுமே பேசுவதில்லை. வெவ்வேறு அறைகளில் இருந்தாலும் வகுப்பில் ஒன்றாகத்தான் இருந்தனர். ஒவ்வொரு சனிக்கிழமையும் விடிகாலையிலேயே காரை எடுத்து கொண்டு வந்து புவனாவையும் ராகினியையும் அழைத்து கொண்டு தானேக்கு போய் மறுபடியும் திங்கட்கிழமை காலையில் கல்லூரி விடுதிக்கு கொண்டு வந்து விடுவதை ஒரு பாக்கியமாகவே கருதினான் கிஷோர்.
புவனா மூன்றாவது ஆண்டு படிக்கையில் வெளிநாடு போக அழைப்பு வந்ததும் கிஷோர் மறுத்த போதுதான் அவனது குடும்பத்தினர் புருவத்தை உயர்த்தினார்கள். என்ன கிஷோர், என்னாச்சு உனக்கு? இங்கே டபுள் டிகிரி வாங்கியாச்சு, அமெரிக்காவில் பிரமாதமான படிப்பு, படிச்சுட்டு வந்தால் குடும்ப தொழிலுக்கு எத்தனையோ உதவியாக இருக்கும், இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் எல்லாருக்குமே கிடைக்காது, ஏன் வேண்டாங்கிற? நீ முட்டாளா? அவன் தகப்பனாரின் முன் தலை குனிந்து நின்றான். ராகினி இதற்கு மேல் பொறுக்க முடியாதவளாய் தனது சின்ன அக்காவை கூப்பிட்டு சொன்னாள். அதெல்லாம் இல்லை, கிஷோர் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான். லவ்வா? அது யார? ஐயோ, அதை நான் சொல்ல மாட்டேன், அவன் என் கழுத்து நெரிச்சு போட்டுடுவான். அந்த குடும்பத்தில் 20 வயதுக்குள் பெண்களை மணமுடித்து தருவதும் 23-ல் பையனுக்கு பெண் தேடுவதும் சகஜம். நிறைய வாலிபர்கள் கல்யாணத்தை முடித்து கொண்டு கல்லூரிக்கு வருவார்கள். பட்டம் வாங்கும்போது கையில் குழந்தையே இருக்கும். சின்ன வயசில் மனசு கண்டபடி அலைபாயக்கூடாது, அவனுக்குன்னு ஒருத்தி வந்தா பொறுப்பு வரும். இப்படி சொல்பவர்கள் கிஷோரை மிகப்பெரிய இடத்து மாப்பிள்ளையாக்கி மனைவியுடன் வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்க தயாராக இருந்தார்கள். பார்த்திருந்த மணப்பெண் அந்த வீட்டின் பெரிய மருமகனின் தங்கை. எப்பொழுதோ நிச்சயிக்கப்பட்ட விஷயம்தான். புவனாவை பற்றி பேசும்போதெல்லாம் ஆரம்பத்தில் கிஷோரின் விளையாட்டில் இதுவும் ஒன்று என்று நினைத்திருந்த ராகினி, புவனாவின் அக்கா கல்யாணத்துக்காக அண்ணன் சென்னைக்கே கிளம்பிய போது கொஞ்சம் எரிச்சலடைந்தாள். இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை கிஷோர், புவனா என்ன கூட தான் கல்யாணத்துக்கு கூப்பிட்டா, அதுக்காக இங்கிருந்து மெட்ராஸ் போயிட்டு வர முடியுமா? பப்பா திட்டுவார். நீ வரட்டப்போ, நான் போகிறேன், கண்ணன் கூப்பிட்டுருக்கான். போய், கண்ணனுக்காக ஒன்றும் நீ போகலை, புவனா தலைப்பு பிடிச்சிட்டே போகிற. சரி, அப்படித்தான் இருக்கட்டுமே, அதில் என்ன தப்பு? என்னோடய வருங்கால பொண்டாட்டியோட ஃபேமிலி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு வர்றதில் என்ன தப்பு? கிஷோர், சீரியஸாக தான் கேட்குறேன், உண்மையிலேயே நீ அவளை லவ் பண்ணுறியா? பின்ன பொய்யா? அப்பாவுக்கு தெரிஞ்சால் விபரீதமாயிடும் கிஷோர். இப்போ மூச்சு விடாத, கல்பனா கல்யாணத்துக்கு போகிறோம்ல, அங்கே வச்சு புவனாவோட பேசிடுவேன். எதுக்கும் அவளோட 5 வருஷ படிப்பு முடியட்டுமேனு தான் காத்துட்ருக்கேன். அது வரைக்கும் அப்பா கழுத்து பிடிச்சு தள்ளினாலும் நான் அமெரிக்கா போகிறதா இல்லை. உனக்காக பார்த்து வச்சிருக்கிற பொண்ணு யார்? நம்ம அக்காவோட நாத்தி தானே. இப்போவே 3 ஆள் கணம் இருக்கா. இவளை நான் கட்டிட்டு அமெரிக்காவுக்கு பிளான் ஏறினா மற்ற பிரயாணிகள் எல்லோரும் இறங்கிட வேண்டியதுதான். அவன் கண்களை சிமிட்டி சிரித்தான். எப்படியும் புவனாவின் அன்பு தனக்குத்தான் என்பதில் எத்தனை திடமாக இருந்தான் அவன். இதற்காகவே சென்னையில் நடந்த கல்பனாவின் திருமணத்துக்கு 1 வாரம் முன்னதாகவே போய் பை நிறைய கரன்சியுடன் சமையல்காரரை தேடி கண்ணன் ஓடும்போதெல்லாம் தானும் ஓடி சத்திரத்துக்கும் வீட்டுக்குமாய் 100 தரம் அலைந்து பிள்ளை வீட்டுக்காரர்கள் கேட்கிறார்கள் என்று சந்தன பேளாவையும் வெற்றிலை தட்டையும் தூக்கி கொண்டு பறந்து பறந்து உபசரித்து ரங்கநாதனுக்கு தேவைப்படும் போதெல்லாம் பல சமயங்களில் தேவை இல்லாத போது கூட பண உதவி செய்து, அடே கண்ணா, உன் சிநேகிதன் கிஷோருக்கு தாண்டா நாம் நிறைய நன்றி சொல்லணும், அவன் மட்டும் இல்லைன்னா இந்த கல்யாணம் இத்தனை சுலபமாக நடந்திருக்காதாக்கும். இப்படி புவனாவின் தாய் சொன்னதை புன்னகையுடன் கேட்டு அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் மாதிரி நம்ம கண்ணனுக்கு கிஷோர், இப்படி புவனாவி பெற்றவர் சொன்னபோது கூச்சத்துடன் ஒதுங்கி நின்று எல்லாமே நன்றாகத்தான் இருந்தது. புவனாவிடம் அவன் தன் காதலை சொல்லும் வரையில், அதுநாள் வரையில் தனது மனதில் உள்ளதை இலைமறை காயாக சொல்லியிருந்தாலும் அதெல்லாம் எதுவுமே அவளை சலனப்படுத்தவில்லை என்பதை அவன் அறிந்துதான் இருந்தான். அதனாலேயே கல்பனாவின் கழுத்தில் தாலி ஏறியதும் சம்பந்தி வீட்டாருக்கு முகூர்த்த தேங்காய் கொடுக்க புவனா உக்கிரான அறைக்குள் நுழைவதை பார்த்து சட்டென தானும் நுழைந்தான். புவன், ஒரு வழியாக கல்பனா கல்யாணம் ஆயிடுச்சு. ஆமாம், பிள்ளை வீட்டுக்காரங்களை பாருன், ஆனாலும் பேராசை பிடிச்சவங்க. நேற்று ராத்திரி திடீர்னு மைனர் செயின் வந்தாதான் பாக்குவத்தில் மாற்றிப்போம்னு. அப்பப்பா, நல்ல வேலை கிஷோர், சட்டுன்னு நீ உன் கழுத்தில் இருந்த சங்கிலியை கழட்டி, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவள் தேங்காய் பைகளை கூடையில் நிரப்ப கிஷோர் அவளை ஒதுக்கிவிட்டு தானே தூக்கினான். நீ விடு, நான் பார்த்துக்கிறேன். ஆமாம், உன் கல்யாணம் இப்போ? அது சரி, இன்னும் 3 வருஷம் படிப்பு இருக்கு, அதுக்குள்ளே என்ன அவசரம்? நல்ல பையனாக வந்தால் முடிச்சுடணும் புவனா, படிப்புக்கு என்ன, கல்யாணத்தை முடிச்சுட்டு படிக்கலாம். என் பெரிய அக்காவுக்கு காலேஜில் சேர்ந்த 1 வருஷமே கல்யாணம் ஆயிடுச்சு, அப்புறம் அவள் 2 டிகிரி வாங்கினா. புவனா இதை கேட்டு கலீரென சிரித்தாள்.
நான் ரெடினா கூட எங்கள் வீட்டில் இப்போதைக்கு கல்யாண பேச்சு எடுக்க மாட்டாங்க. அக்கா கல்யாணத்துக்காக அப்பா 100,000 வெளியில் வாங்கியிருக்காரு. அநேகமாக நான் படிச்சுட்டு வந்து தான் அப்பாவோட கடனை அடைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் அது வரைக்கும் காத்துட்ருக்கணும்? இப்போ ஊம்னு சொல்லு, அடுத்த முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம். அங்கிளோட 100,000 ரூபாய் கடனை நான் அடைக்கிறேன். அது மட்டும் இல்லை, நம்ம கல்யாண செலவு முழுக்க என்னை சேர்ந்தது தான். எங்கள் அப்பாவுக்கு ஒரே பிள்ளை நான். கல்யாணத்தை அமர்க்களமாக செய்யணும், அதுவும் தாங்களே செய்யணுங்கிறது தான் அவங்க ஆசை. இப்பொழுதுதான் புவனாவின் மூளை வேலை செய்ய தொடங்கியது. என்ன சொல்கிறாயின், கல்யாணமா? எனக்கா? அதுவும் கிஷோர் கூடவா? விளையாடுறானா? அவளது எண்ணம் உதட்டை விட்டு துள்ளி கொண்டு குதித்தது. விளையாடுறியா? சீச்சி, இதில் விளையாட்டு என்ன இருக்கு புவன்? கல்யாணம்னு ஒன்று இருந்தா அது உன்னோடதான்னு நான் 3 வருஷத்துக்கு முன்னாலேயே தீர்மானிச்சது தான். சாரி, அப்போ நீ பிரம்மச்சாரியாகவே இருக்க வேண்டியதுதான். புவனா தேங்காய் பைகளை இரு கைகளிலும் அள்ளி கொண்டு அறையை விட்டு கிளம்ப, புவன் இப்போ நீ விளையாடுறியா? எதில் விளையாடுறதுன்னு எனக்கு தெரியும் கிஷோர். தயவு செஞ்சு கல்யாணம் காதல்னு சொல்லிட்டு என் பின்னால் தெரியாத, டாக்டருக்கு படித்து முடிக்கிற வரைக்கும் எனக்கு கல்யாணமே கிடையாது. அதுக்கப்புறம் ஒருவேளை அப்படி ஒரு வைபவம் நடந்தாலும் கண்டிப்பாக அது உன்னோட இல்லை. இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.